கிரியேசு அன்பாந்தவர்களே, நேற்றைய நற்செய்தியின் தொடர்ச்சியாக லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 வசனங்கள் 11 தொடக்கம் 19 வரையான பகுதிகளில் ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு சொல்கிறது. பெரிய நிலநடுக்கங்கள் பல இடங்களில் தோன்றும், பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். நண்பாந்தவர்களே, பஞ்சம் இலங்கை தேசத்திலே ஏற்பட போகிறது என்று பலர் ஊகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது எத்தியோப்பியாவிலேயோ சோமாலியாவிலேயோ சூடானிலேயோ ஏற்படுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எங்களுடைய நாடுகளிலே இவை ஏற்பட போகிறது என்ற ஒரு சூழ்நிலை இன்று அச்சத்துக்குரிய நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. பொருட்களுடைய விலைவாசி உயர்வுகள், பொருட்களின் பற்றாக்குறைகள், மக்கள் வீதிகளில் இருந்து அவர்கள் லைனிலே நின்று பொருட்களை வாங்குகின்ற பொருட்தட்டுப்பாட்டு நிலைப்பாடுகள், இவளை பார்க்கிற பொழுது பஞ்சங்கள் நெருங்கி வந்துவிட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது. மேலுமாக பாருங்கள், வானத்திலே பெரிய அறிகுறிகள் தோன்றுகிறது. பெரிய பெரிய நிலநடுக்கங்களும் வான்வெளி கோள்களும் அசைகின்றது. அதே வேளையில் இவ்வாறான இயற்கை அனர்த்தங்களோடு சேர்ந்ததாக எங்களுடைய ஆன்மீகத்திலேயும் மாற்றங்கள் ஏற்படும். பலர் உங்களை பிடித்து செல்லுவார்கள், பலர் உங்களை துன்புறுத்துவார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை அவர்கள் வதைப்பார்கள். நண்பாந்தவர்களே, கிறிஸ்தவர்களை பலர் இன்று துன்புறுத்துவதையும் நாங்கள் பார்க்கிறோம். பல இடங்களிலே ஏற்படுகின்ற வெளிநாடுகளிலே இந்த கிறிஸ்தவ சமயத்துக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல வன்முறைகள் தூண்டப்பட்டிருக்கிறது. பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், பாருங்கள், அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்லுவார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் உங்களை இழுத்துச் செல்லுவார்கள். இது எங்கேயோ நடந்துவிட்டதல்ல, இன்றும் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சந்தர்ப்பங்கள், இந்த சூழ்நிலைகள் எனக்கு நீங்கள் சான்று பகர, எனக்கு நீங்கள் சான்று பகர சாட்சியாய் அமையும் என்று சொல்லுகிறார். நண்பாந்தவர்களே, இப்படியான இந்த சூழ்நிலைகளின் பொழுது நாங்கள் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று நாங்கள் பதட்டப்பட தேவையில்லை. பாருங்கள், ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையை அளிப்பேன், ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஏனெனில் உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்க போவதில்லை, எதிர்த்து பேசவும் முடியாது. ஏனெனில் இறைவனுடைய ஆட்சிக்குரிய பிள்ளைகளாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை இறைவன் நிச்சயமாக பாதுகாப்பார். என்ன பேச வேண்டும், எதை பேச வேண்டும் என்ற அந்த ஞானத்தையும் நாவன்மையையும் அவர்களுக்கு இறைவன் கொடுப்பார். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு விடயம், நாங்கள் உண்மைக்கு சாட்சிகளாக உண்மையின்படி வாழ விரும்பினால், நண்பாந்தவர்களே, எங்களோடு வாழுகிற பலர் எங்களை விட்டு செல்லுவார்கள். பாருங்கள், வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள். தான் தப்பினால் போதும் என்று பலர் உங்களை வசை கூறி துன்புறுத்துவார்கள், உங்களை காட்டி கொடுப்பார்கள். They will betray you. சிலர் உங்களில் பலரை கொல்லுவார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது, மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார். மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள். நண்பாந்த சகோதர சகோதரிகளே, துன்பகரமான சூழ்நிலைகள், இருளின் ஆட்சி நேரங்கள், இந்த வேளைகளில் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வாழுகின்ற பிள்ளைகளாக மாறுவோம். ஏனெனில் இது பொல்லாத நாட்கள், இருள் ஆட்சி செய்யும் காலங்கள், நன்மைக்கும் தீமைக்கும் எதிரான போராட்டங்கள் மலிந்து போயிருக்கிறது, அன்புக்கு எதிரான போராட்டங்கள் அதிகரித்து கொண்டு செல்கிறது, வன்முறைகளும் அடக்குமுறைகளும் நிறைந்து போயிருக்கிறது,
பஞ்சமும் பிணியும் பட்டினியும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவுக்கும் கிறிஸ்தவ போதனைக்கும் எதிரான செயல்பாடுகள் அதிகரித்து கொண்டு போகிறது. இப்படியான சூழ்நிலையில் ஆண்டவரை கெட்டியாக பிடித்து கொள்ளுவோம், இறைவனுடைய ஞானத்தின்படி வாழ முயற்சி செய்வோம். ஏனெனில் அவரை தேடுகிறவர்களை ஆண்டவர் தம் இறக்கைகளில் வைத்து பாதுகாப்பாராக. ஆமேன்.